வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம அடுத்த பண்ண எஸ்கே ட்ரீம் ஃபார்ம். இது ஒரு ரெண்டாவது பாட்டு. இது ஒரு மலங்காடு பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் ஊருக்குள்ளே தான் மங்களவரம் சொல்லி யார் நம்ம கடையனூரில் உள்ள வாரம் பாருங்கள். ஏற்கனவே முதல் வீடியோ போட்டிருந்தேன், இப்போ என்னென்ன செட்டப்லாம் பண்ணியிருக்கணும்னு சொல்லி பாருங்கள். இதெல்லாம் தென்னை வாழை போட்டிருக்கோம், நாய் கூடு, நல்லா குழப்புள்ள நாய், அது லேபர் தங்குறதுக்கு ரூமு, பரண்மையில் ஆடு போட்டிருக்கோம் காமிக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீரை, மல்லி, புதினா எல்லாமே போட்டிருக்கு. அன்னைக்கு பார்க்கும்போது நீங்கள் இதாக இருந்திருக்கும். இதெல்லாம் கீரை போட்டு அறுத்தாச்சு. இதெல்லாம் வாழை கீரை எல்லாம் போட்டிருக்கு. பூனை, நம்ம பழைய பூனை. ஏய், இது பரன் போட்டிருக்கோம். இப்போ சா கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸு, அப்புறம் எல்லாமே ஆள்றதுக்கு ஏதுவாக நம்ம போட்டாச்சு. இப்போல்லாம் நம்ம விளையாடு, மூணு குட்டி போட்ட ஆடு, நாலு குட்டி போட்ட ஆடு எல்லாமே நல்லா கிடக்கு. பரன் போட்டு பக்காவாக ரெடி பண்ணுவாச்சு. மாடு குட்டிகள் எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் குட்டிகள் எல்லாமே நல்ல கலர் குட்டிகளாக இருக்கும். இது நாலு குட்டியை போட்ட ஆடு. வா வா, இது ஆட்டுக்கு அடுப்பு மாதிரி செட் பண்ணியிருக்கு. தண்ணி நம்ம வளர்ப்பு காண்டி போட்ட ஆடு, அடுத்த வருஷத்துக்காண்டி, அடுத்த வருஷம் பத்திரிக்கை காண்டி வளர்ப்பு கட்டி போட்டிருக்கேன். இந்த ஆடும், இந்த ஆடும் ஏற்கனவே போட்டிருந்தேன் உங்கள்கிட்ட வீடியோ விற்பனை கல்லன்ட்டு. நல்ல கலரு இந்த பைப்பை எதுக்கு போட்டுருக்கோம்னா, பெரிய கடாக்கள் கிட்ட வண்டி இருந்துச்சுன்னா இதில் நம்ம கம்பி மாதிரி போட்டு, கம்பு இந்த மாதிரி போட்டுடலாம், போட்டு கடாக்கள் கட்டிக்கலாம். அது கூட ஒரு மெத்தடில் போட்டுருக்கு. பரல் நல்ல உயரமான காத்தோட்டமாக நடந்தான். தென்னெல்லாம் வச்சு ஒரு புருவ ஆடு ஒன்று கிடக்கு, சென்னையாட்டம் இருக்குது. கிடாக்கள் எல்லாமே சுற்றி கட்டுற மாதிரி போட்டிருக்கு. ஆடுகளை கட்டுற மாதிரி கட்டி போட்டுக்கலாம், சும்மா ஃப்ரீயாக விடாமல் ஃப்ரீயாக விட்டுக்கலாம். ஆடுகளுக்கு வைக்க இருக்காமல் இருக்கிறது ஃபேன் போட்டிருக்கு. இதுதான் நம்ம புது பண்ண ரெடி பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புறாக்கு ஆப்பிள் பெட்டி போட்டு அழகான முறையில் அடித்து வச்சுருக்கோம். ஸ்டாண்டு மாதிரி போட்டு இது மேலே உயரத்தில் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாமே கம்பு எடுத்து வச்சாச்சு, அடுத்து போடுறதுக்கு ஒரு ஆங்கில் மாதிரி போட்டிருக்கு. இதான் நம்ம பண்ணேன். இது லேபர் வீடு, இது நம்ம கடை காலண்டர் பார்த்துக்கோங்க. விவி ஜுவல்லர்ஸ், அவங்களுக்கு டிவி, ஃபில்டர் வாட்ரு, கேஸ் அடுப்பு, கட்லு நல்லா சௌகரியமாக பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒய்ஃபை செட்டப்பு, சிசிடிவிக்கு வச்சுருக்குது. இதுதான் நம்ம பண்ண சிசிடிவி கேமராவிலேருந்து எல்லாமே ஆப்ரேட் பண்ணதுக்கு எல்லாமே. இது லேபர் தங்குறது ரூமு, தேக்கு கண்ணெலாம் வச்சுருக்கு.
சுற்றி இது டைமண்ட் வழி போட்டு ஓலையை ஃபுல்லாக வச்சு மறைச்சாச்சு, ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டும்ட்டு. இதுதான் நம்ம டாமி, நல்ல வசப்புள்ள நாய். வரும்போது குழம்பு பார்த்துருப்பீங்க. டேய் தனி கூடு போட்டாச்சு. இதான் நம்ம பண்ண இது காத்தாடி, காத்தாடிலாம் இருக்கு. நம்ம செட்டப்பா போட்டிருக்கு. பக்கத்தில் தோப்புலாம் இருக்கு, பக்கத்தில் ஊர் தான். இது இரட்டை குட்டிகளுக்கு வந்து இந்த செம்மறி கடாய் போட்டோம்னா மொத்தமாக போடுறது கண்டி போட்டது. இது பழைய ட்ரே, நான் அடுத்து போடக்கூடிய இதில் போடுறேன். இது வெளி மசாலா இதெல்லாம் போட்டிருக்கேன். நான் இப்போ தழுத்து வருது, வெளி மசாலா வந்து தழுத்து வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதில் பார்ப்போம், பதிவில் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா சோலார் லைட்டு, இது இந்த இதெல்லாம் சோலார் லைட்டு, சோலார் லைட்டும் போட்டிருக்கோம். அது வாட்டர் டேங்கு. அடுத்த பதிவில் உங்களுக்கு இன்னும் சிறப்பானதை போட்டுருவோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.